ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தித்தின் பஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ இயர் சேலஞ்சை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதாவது ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், இன்னைக்கு அதாவது கம்மிங் 15th வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நியூ இயர்க்காக என்னோட அந்த சேஞ்சஸ்க்காக நான் வந்து நம்மளோட டயட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் என்கூட ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்ன டயட் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பாலியோல எக் டைட் எப்படி இருக்கிறது அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட் மந்த் ஃபுல்லா டிராவல் பண்ணி என்னோட வெயிட் லாஸ் எந்த அளவுக்கு நான் பண்ணேன் அப்படின்றத நீங்களே பார்த்துருந்தீங்க. ஸோ தீபாவளிக்கான என்னோட கோலை நான் ரீச் பண்ண, என்னோட அச்சீவ்மெண்ட்டை நான் பண்ணேன். ஸோ என்னோட ட்ரெஸ்ஸஸ்ல சில சேஞ்சஸ் வந்து எனக்கு இருந்தது, நான் அதை வந்து போட்டோவும் போட்டிருக்கேன், உங்களை நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர்க்காக என்னோட அந்த ஒரு சேஞ்சஸ்க்காக இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட டயட்டை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு நவம்பர் 15th என்னோட நியூ இயர் சேலஞ்சை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாலியோ டயட்டோட டயட் ஷார்ட் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணாம கண்டினியூவா பாருங்க. இந்த ஒரு டயட் ஷார்ட் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்களும் எங்கூட சேர்ந்து டிராவல் பண்ணலாம். உங்களோட வெயிட் லாஸ் அந்த ஒரு கோல், அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து நீங்களும் வந்து கண்டிப்பா ரீச் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து வீடியோஸ பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட பாலியோ டயட்டோட டயட் ஷார்ட்டை பார்த்துட்டு வந்துருங்க. காலையில எந்திரிச்சு நான் இப்பதான் ரிஃப்ரெஷ் ஆனேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பாலியோட சைனோட ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் எண்ணெய் குடிச்சிருங்க. ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய். ஸோ நாங்கள் பாலியோல குக்கிங்க்கும் இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ குடிக்கிறதுக்கும் இதை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த எக் பாலியோ டயட்லையும் இதை தான் நாங்கள் யூஸ் பண்ண போறோம். ஸோ பாலியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் குடிச்சா போதும். ஸோ இதை குடிச்சிட்டு உடனே வந்து லெமன் ஜூஸ் குடிக்காதீங்க, ஒரு 1/2 hour டைம் கொடுங்க. ஸோ ஒரு 20 to 30 minutes டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க இந்த லெமன் ஜூஸ், இந்த லெமன் ஜூஸ் எப்படி இருக்கணும்னா, நான் வீடியோக்காக உடனே குடிக்கிறேன், நீங்க அது மாதிரி குடிக்காதீங்க. ஸோ இந்த லெமன் ஜூஸ் எப்படி இருக்கணும்னா, ஹாட் வாட்டர்ல பண்ணக்கூடாது, வார்ம் வாட்டர்ல பண்ணுங்க. ஸோ இதுக்கு வந்து சின்னதா இருந்தா 1 lemon போட்டுக்கோங்க, பெருசா இருந்தா 1/2 lemon போட்டுக்கோங்க. ஸோ இந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி சால்ட், ஸோ அது வந்து ஹிமாலயன் ராக் சால்ட்டா இருந்தாலும் இன்னும் பெட்டர். ஸோ அந்த சால்ட் போட்டுக்கிட்டு இந்த ஜூஸை வந்து குடிச்சிருங்க. இந்த 2 விஷயங்களை கம்பல்சரி காலையில எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ் ஆயிட்டு செஞ்சு முடிச்சிருங்க. ஸோ இந்த 2 விஷயங்களை செஞ்ச ஒரு 1/2 hour கழிச்சு உங்களோட பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாலியோ எக் டயட்ல நம்ம மார்னிங் எடுக்க வேண்டிய கிரீன் ஸ்மூத்தி இல்ல கிரீன் ஜூஸ், ஸோ இதை வந்து எப்படி செய்யறதுன்னு பாத்துரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குக்குமர் எடுத்துக்கோங்க, ஒரு மீடியம் சைஸ் குக்குமர், ஒரு 1/2 குக்குமர் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, ஸோ இது வந்து காட்டு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், 1 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. 1/2 lemon எடுத்துக்கோங்க. கருவேப்பில வந்து பாத்தீங்கன்னா 1/2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி வந்து 1 தாள் இல்ல 2 தாள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை அரைச்சிக்கோங்க. லெமன் வந்து நம்ம அரைச்சி குடிக்கும் போது அதுல வந்து புழிஞ்சிட்டு குடிச்சிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 விஷயங்கள் தான். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 முட்டை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் ஸ்மூத்தி. ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து இதை செஞ்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலியோல ஏர்ஃபால்க்கு, அதே மாதிரி உங்களுக்கான மினரல்ஸ் ஃபைபர்ஸ், அதே மாதிரி பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கு, ஸோ இதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுல ஆட் பண்ண இன்கிரீடியன்ஸ் அந்த மாதிரி இதை வந்து நம்ம பாலியோல ரெகுலராகவே எடுப்பாங்க. ஸோ பாலியோல இதுல வந்து ஜஸ்ட் ஒரு கீரை வந்து ஆட் பண்ணுவாங்க, ஆனா இதுல நம்ம வந்து அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு 5 பொருட்களை மட்டுமே யூஸ் பண்ணி இந்த ஒரு ஸ்மூத்தியை வந்து நம்ம செஞ்சிருக்கோம். ஸோ இந்த 2 தான் வந்து நம்மளோட பாலியோ எக் டயட்டோட பிரேக்ஃபாஸ்ட். இன்னைக்கு மதியம் பாலியோ எக் டயட்ல இதை தான் வந்து நம்மளோட லஞ்சா எடுக்க போறோம். ஸோ அது என்ன என்ன அப்படின்றத நான் சொல்றேன், அப்படியே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 3 முட்டை, அதாவது பாயில் பண்ண 3 முட்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கொய்யா, அதுக்கப்புறம் ஒரு கிரீன் டீ. ஸோ இதுதான் எடுக்க போறேன், இப்படி சாப்பிட போறோம். அதாவது முட்டையை வந்து ஸ்லைஸ் பண்ணி பெப்பர் சால்ட் போட்டிருக்கு, அதே மாதிரி நம்ம கொய்யாக்காயும் ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆகுது. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலியோ எக் டயட்ல ஸ்நாக்ஸ் எடுக்கிறேன். ஸோ ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் மாதிரி எடுக்கலாம். ஸோ அதில் வந்து 2 விஷயங்கள் எடுக்கலாம். ஸோ ஒன்று வந்து கொய்யா, இன்னொன்று வந்து கிரீன் டீ. ஸோ இந்த கிரீன் டீயும் இதுவும் எடுக்கலாம். நைட்டு டின்னர் என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
சோ பாலியோ எக் டைட்ல எக் மட்டும் தான் அலௌட் அப்படின்ற மாதிரி, ஆனா வெஜிடபிள்ஸ்ல வந்து கேரட்டும் குக்கும்பரும் அலௌட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ இப்போ நம்ம நைட் டின்னருக்கு சோ ஒரு சாலட் செய்ய போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு முட்டை அப்புறம் ஒரு 150 கிராம் வந்து குக்கும்பர் ஒரு 50 கிராம் கேரட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சோ அதான் நம்ம இப்ப பண்ண போறோம். சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பாலியோ டைட்டோட நைட் டின்னர் எப்படி செய்யறது அப்படிங்கறது இப்ப பாத்துるீங்க. சோ சேம், அதாவது எக் சாலட வந்து செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. பாலியோ டைட்டோட ஒரு பெஸ்டான நைட் டின்னர். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினரல்ஸ், ஃபைபர்ஸ், புரோட்டீன் எல்லாமே கிடைச்சிரும் மேக்ஸிமம். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க மத்த டைட்ட கம்பேர் பண்ணும்போது இதுல நீங்க சாப்பிடாம இருந்து கொஞ்சமா சாப்பிட்டாலும் உங்களுக்கான எனர்ஜி வந்து ஈஸியா கிடைச்சிரும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பாலியோ எக் டைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகபட்சம் புரோட்டீன் மட்டும் தான் எடுக்கிறோம். ஸோ காப்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எடுக்கிறோம். ஸோ அதனால இது ஒரு பெஸ்டான டயட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நைட்டு டின்னர் இதுதான். இந்த ஃபேட் மீல் எடுத்த ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த பசுமஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் தண்ணியில் கலந்து குடிச்சிருவேன் இப்போ. ஸோ நீங்களும் கம்பல்சரி எடுத்தே ஆகணும். ஸோ இதோட பெனிஃபிட் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு ஹெல்த்தியான வழியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணுறதா இந்த டயட். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பசுமஞ்சள் வேணும் அப்படின்னா மேலே வீடியோவில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் டீட்டெயில்ஸ் அனுப்புறேன். ஸோ நீங்களுமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நீங்களும் இது இல்லாமல் ஃபாலோ பண்ணாதீங்க, கண்டிப்பாக இந்த பசுமஞ்சள் தெரப்பி எடுத்தே ஆகணும். ஸோ இதோட என்னோட நைட் டின்னர், அதாவது ஒரு ஹெல்தியான பாலியோ எக் டயட்டோட டின்னர் வந்து முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாலியோ எக் டயட்டோட டயட் ஷீட்டை கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையிலேருந்து நைட் வரை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கம்ப்ளீட்டாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் வந்து ரெசிபிஸை எப்படி மேக் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு அது டவுட் இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலோட பிளேலிஸ்ட்ல போயிட்டு பாலியோ எக் டயட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நியூ பாலியோ எக் டயட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் உள்ள போனீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணி என்னோட சேலஞ்சஸ் டேஸ் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அதை வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் எந்த அளவுக்கு மீல் குவான்டிட்டி கம்மி பண்ணா என்னோட வெயிட் லாஸ் ரிசல்ட் என்ன, ஸோ இது எப்படி அதோட ரெசிபிஸ் எல்லாம் எப்படி குக் பண்ணணும் எல்லாமே இருக்கும் அதுல. ஸோ அதை வந்து நீங்க செக் பண்ணுங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அதை வந்து நீங்க போய் செக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து தேங்காய் எண்ணெயும் என்னோட அந்த லெமன் ஜூஸும் நான் எடுக்கல. ஸோ ஏன் அப்படின்னா இங்க வந்து சம கூலிங்கா இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கூலிங்கான டைமிங்ல வந்து இந்த மாதிரி வந்து எடுக்க தேவையில்லை, ஏன்னா இது கோல்ட் பண்ணும் ஸோ எடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால அதை எடுக்கல. ஸோ அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்டையும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், எடுக்கல. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஸ்கிப் பண்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த டயட் ஷீட் என்னவோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களோட மீல் குவான்டிட்டி கம்மி பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணதுனால என்னோட மீல் குவான்டிட்டியை நான் வந்து கம்மியாக தான் எடுப்பேன். ஸோ நீங்கள் என்ன பார்த்து ஃபாலோ பண்ணாதீங்க, இந்த ஒரு பாலியோ எக் டயட்டோட டயட் ஷீட்டை பார்த்து கரெக்டாக எடுங்க. ஸோ நான் வந்து இன்னைக்கு மதியம் தான் எடுத்தேன். ஸோ அந்த மதியம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை தான் எடுத்தேன். ஸோ அதை வந்து பாயில் பண்ணாங்க. ஸோ அதை வந்து அப்படியே வந்து நான் 3 முட்டை மதியம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே சாப்பிட்டுட்டேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட லஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரீன் டீ வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ முட்டை, அதுக்கப்புறம் ஒரு கிரீன் டீ இன்னைக்கு எடுத்தது மதியம் அதுதான். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொய்யா ஒன்று சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரீன் டீ ஒன்று சாப்பிட்டேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பாலியோ எக் டயட்டோட எக் சாலட் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் நான் பண்ணியிருந்தேன், அது என்னன்றத பாருங்க உங்களுக்கே புரியும். நம்ம ஆல்ரெடி வந்து பண்ணியதுல வந்து பாத்தீங்கன்னா கேரட் இருக்கும், குக்கும்பர் இருக்கும். ஆனால் இன்னைக்கு குக்கும்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணல, ஏன்னா இந்த கூலிங்கான டைம்ல வந்து குக்கும்பர் சாப்பிட்டா கோல்ட் ஆகும் அப்படின்றதுனால நம்ம வந்து குக்கும்பர் யூஸ் பண்ணாம கொஞ்சமாக வந்து ஆனியனும் டொமேட்டோவும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப கம்மியாக தான். ஏன்னா வந்து வெங்காயத்தில் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து வெங்காயத்தை ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக் வந்து உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது காலையிலேயே பாயில் பண்ண எக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி இந்த சாப்பரில் போட்டாங்க. நல்லா வந்து நம்ம கட் பண்ண மாதிரி அடிச்சு பாருங்க, சாலடுக்கு அது சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், அப்படியே வந்து கொட்டிட வேண்டியதுதான். சூப்பரா ஸ்லைஸ் ஆயிருக்கு பாருங்க. இந்த சாப்பர் இருந்தா ஒன்னு வாங்கிக்கோங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா அமேசான்ல பிளிப்கார்ட்ல எல்லாம் இருக்கு, வாங்கிக்கோங்க.
இதுக்கேத்த மாதிரி salt and pepper வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், இதோட ஒரு ஃபிளேவர் சூப்பரான அந்த ஒரு எக் சாலடோட ஃபிளேவர் வந்து வந்துடும். ஸோ இதுதான் என்ஜாய் பண்ண போறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ மிஸ் அந்த சேஞ்சஸ் என்ன பண்ண அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் நான் பண்ண சேஞ்ச். அதாவது குக்கும்பர் போட்டால் வந்து கோல்ட் ஆகும் அப்படின்றதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆனியன் டொமேட்டோ அப்புறம் வந்து இது மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு சாலடாக எடுத்து நான் சாப்பிட்டேன். ஸோ இன்னைக்கு நைட்டு என்னோட டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நான் எடுத்தேன். ஸோ இதை சாப்பிட்ட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நம்மளோட பசுமஞ்சள் தரப்பி பேஸ்ட் வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ உங்களை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பசுமஞ்சள் பேஸ்ட் வந்து என்ன ஒரு யூஸ்க்காக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு தெரியாமலே இருக்கீங்க. ஸோ அதோட வீடியோவை நான் எங்கள் ஐ பட்டனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவோட கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். அதில் போயிட்டு இந்த ஒரு பசுமஞ்சள் தெரப்பி நம்ம ஏன் சாப்பிட்றோம் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு பசுமஞ்சள் தெரப்பி பேஸ்ட் வேணும் அப்படின்னா வீடியோவில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை கால் பண்ணுங்க, நான் டீட்டெயில்ஸ் தரேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து கொரியரே போட்டுடலாம். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்களும் இந்த டயட்டை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களோட நியூ இயர்க்கு உங்கள் கோலை ரீச் பண்ணுங்க. உங்களுக்கான சில விஷயங்கள் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத கண்டினியூவாக இந்த வீடியோஸில் நான் போட்டுக்கிட்டே வரேன் தினம் தினம். அதே மாதிரி உங்களை நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோட வெயிட் என்ன அப்படின்றத நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வந்து நான் வீடியோவில் நான் போடலை. அதே மாதிரி இன்னைக்கு நான் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன். ஸோ நான் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு என்னோட வெயிட் என்ன அப்படின்னா 96.3 இருக்கேன். ஸோ 96.3 இருக்கேன் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு நான் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வெயிட் லாஸ் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா 94.5 இன்னோ வந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் தீபாவளி சீட்டிங் ஸோ அது எல்லாமே முடிஞ்சு நான் இப்போ வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து ஃபுல்லாக சீட்டிங் போகலை. ஸோ மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு ஸோ மீல் அதாவது மெயின்டெனன்ஸ் அப்படின்னும் போது 2 மீல் 3 மீல் பாலியோ மீலே வந்து நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா என்னோட வெயிட் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ ஏன்னா எனக்கு ஆக்டிவிட்டீஸ் இல்லை அப்படின்றதுனால. ஸோ அதில் இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி என்னோட மீல் குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கிட்டே ஸோ நாள் போக போக என்னோட ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஒரு நியூ இயர்க்கு நான் என்ன ரீச் பண்ணுறேன் என்னோட வெயிட்டை ஸோ எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறேன் என்னோட கோல் எப்படி ரீச் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோஸ் வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் என்னோட வெயிட் நான் இன்னைக்கு எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து வெயிட் வந்து தினம் தினம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே எனக்கு வந்து தினம் தினம் வெயிட் குறையிறது வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. கொஞ்சம் ஸ்டாப் ஆக தான் செய்யும். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து வெயிட் லாஸ் எவ்வளோ பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ 130 90 வந்து அதுக்கப்புறம் ஒரு 10-15 kgs ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் நான் திருப்பியும் வந்து இப்போ ஒரு 15 kgs கிட்ட நான் குறைச்சிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இதுலேருந்து நான் திருப்பியும் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா தினம் தினம் வெயிட் லாஸ் அப்படின்றது இருக்காது. ஸோ அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட வெயிட் லாஸை நான் போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வந்து நான் வீக்லி ஒன்ஸ் நான் காட்ட பார்க்குறேன் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கான வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். தினம் தினம் என்னோட என்ன சாப்பிட்டேன் அப்படின்றத நான் பேசி இந்த மாதிரி போட்டுருவேன். அது தவிர்த்து உங்களோட அந்த பாலோடேட்டோட சந்தேகங்கள் எல்லாமே நான் ரெகுலராக நான் போட்டுக்கிட்டே வந்துடுறேன் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நாள் இப்போ நைட்டு வந்து என்னோட பசுமஞ்சள் தெரப்பி பேஸ்ட் வரையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எந்த ஒரு சீட்டிங்கும் இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டேன். மீல் குவான்டிட்டிலாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நாளைக்கு நாள் என்னோட அந்த ஒரு பாலியோடேட் எப்படி டிராவல் பண்ண போறேன் அப்படின்றத வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வரும், உங்களுக்கான மோட்டிவேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாளைக்கு நாள் எப்படி இருக்குன்றது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.